ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் கேர். இன்னைக்கு குக்கிங் வித்தவுட் ஃபயரில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது பொட்டுக்கடலை வச்சு பேடா. இப்போ அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு கால் கப் வந்து நம்ம சர்க்கரை எடுத்திருக்கோம். கால் கப்லேருந்து அரை கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். கால் கப் நெய், கொஞ்சமாக பாதாமும் ஏலக்காய் தூளும். முதல்ல இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி ஆச்சு. இப்போது அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டு அதையும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போது இந்த சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூளையும் போட்டுடலாம். இந்த ஒரு நாலஞ்சு பாதாமையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா பொடி பண்ண பாதாமையும் இதில் போட்டு முதல்ல எல்லாத்தையும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை ஊற்றி இதை பேடா ஷேப்பில் பொடிக்க வேண்டிதான். ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே சிம்பிளாக, ஆனால் சூப்பர் டேஸ்டான இந்த பேடாவை நம்ம 3-5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். இப்போ இதில் நெய்யை ஊற்றி ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சா பிடிக்கிறப்ப தான் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கை வச்சு இதை மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப பிடிக்க வரலனா மட்டும் கொஞ்சமாக வெதுவெதுப்பாக இருக்க பாலை சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல பதத்துக்கு வந்துடும், பிடிக்கிற பதத்துக்கு இது வந்துடும். நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூனு வெதுவெதுப்பான பால் மட்டும் சேர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம இப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இதை கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு ஒரு சின்ன பால் ஷேப்புக்கு உருட்டி நம்ம ரெண்டு கையால் பண்ணுனா ரொம்பவே நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை லேசாக இப்படி ஃப்ளாட்டாக தட்டிட்டு நடுவில் லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக பாதாமோ பிஸ்தாவோ இதில் துருவி வச்சோன்னா சூப்பரான பேடா ரெடி. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குக்கிங் வித்தவுட் ஃபயர் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோன்ற இந்த பேடா ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.